ஹாய் ஹலோ, வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கைமனம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா மூஞ்சில. ஆமாம், கொஞ்சம் ஜப்பான் ட்ரிப்பை வந்து முடிச்சு தந்திருக்கேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் வீடியோ போடலாம், அதாவது இன்ட்ரோ வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவை போடுறேன். இப்போ இந்த ஜப்பான் ட்ரிப் நான் போயிட்டு வந்தேன் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் வந்து நான் வந்து இது பண்ண அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டே வைஸாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் எடிட்லாம் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா யூஸ்வலாக. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி நான் இந்த வீடியோவை நான் போடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து போனது வந்து தாமஸ் குக் ட்ராவல்ஸ் மூலமாக தான் நான் போனேன். ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து யூரோப் போன போது அதில் தான் போயிருந்தோம், 18ல். அப்புறம் 19ல் துபாயும் போயிருந்தோம். அதுக்கப்புறம் கோவிட் வந்தனால 100 வருஷம் எங்கேயும் போகலை. ஸோ அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தனால நான் வந்து அதே ட்ராவல்ஸில் தான், தாமஸ் குக் மூலமாக தான் போனோம். ரொம்ப நல்லா வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலாக 9 டேஸ் நாங்கள் போனது. ட்ரிப்புன்னு பார்த்தாக்கா அந்த 9 டேஸில் வந்து ஒரு நாள் வந்து ட்ராவல் போகும்போது திரும்பி வரும்போது ஒரு நாள் ட்ராவல் ஆகிடுச்சு. ஸோ அது போக 7 டேஸ் வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து சுற்றி பார்த்தது வந்து 7 டேஸ் பார்த்துருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அங்கே மலேசியாவிலே ஒரு 2 ஹவர்ஸ் மேலே லேட் ஆகிடுச்சு, ஃப்ளைட்டு டிலே ஆகிட்டதுனால. எகேன் அங்கேயும் வந்து ஒசாக்கா போய் சேர்ந்தோம். ஒசாக்கா போனபோது கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் இதுவாகிடுது பிளானில். ஸோ என்ன பண்ணால் இறங்கிட்டு உடனே நாங்கள் வந்து ஒரு சைட் சீ ஒசாக்கா கேசில் போயிட்டோம். அன்றைக்கி போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ரூமுக்கு போய் வந்து செக்இன் பண்ணோம். ஸோ அந்த கொஞ்சம் ட்ராவல் டைம் அட்ஜஸ்ட் ஆனதுனால ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் போனது ஒசாக்காவுக்கு போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 4 நாள் கழித்து இதில் ஹிரோஷிமா இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு புல்லட் ட்ரெயின் பிடிச்சி போனது. ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. புல்லட் ட்ரெயின் மூலமாக டோக்கியோவுக்கு போயிட்டோம். ஸோ டோக்கியோவில் வந்து ஒரு 3 டேஸ் இருந்தோம். எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹிரோஷிமாலாம் வந்து நம்ம இதில் ஸ்கூல் டைமில் படித்தது தான், புக்கில் படித்தது அந்த இடமெல்லாம். அதை பற்றி நிறைய நம்ம படிச்சிருப்போம், ஹிரோஷிமாங்கிறது. அது நேரில் பார்க்கும்போது ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து நிறைய இடங்களை சுற்றி பார்த்தபோது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஊர் மாதிரி இந்தியாவில் நம்ம எப்படி கோவில் நம்ம நிறைய இருக்கோ அதே மாதிரி அங்கே ஃபுல்லாக வந்து ஷ்ரைன் அப்படிங்கிறாங்க அவங்க, அந்த ஊர் பாஷையில் ஷ்ரைன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த நிறைய ஷ்ரைன்ஸ் இருக்குது அந்த ஊரில். நாங்கள் வந்து நிறைய போனோம் அந்த மாதிரி ஷ்ரைனுக்கு. டோரி கேட் அப்படிங்கிறாங்க சில இடத்துல வந்து, அந்த நம்ம சொர்க்கவாசல் கதவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அங்கே டோரி கேட் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து அங்கேயும் வந்து நிறைய பக்திமான்கள் இருக்காங்க. அதில் என்னென்னா புத்தர்கள் தான் மெயினாக, அங்கே வந்து புத்திசம் தான் மெயினாக. அதுக்கு தவிர வந்து இயற்கையை கும்பிடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ கோவில்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோவில் மாதிரி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஊதுபத்தி வந்து நிறைய ஏற்றுறாங்க, தட் இஸ் இன்சென்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா நம்ம ஊதுபத்தியை. ஸோ அந்த இன்சென்ஸ் ஏற்றுறதுக்கு ஃப்ரண்ட்லேயே கோவிலுக்கு ஒரு நுழையிற போதே வந்து ஒரு பெருசாக ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, அதில் வந்து இன்சென்ஸ் ஃபுல்லாக ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போகிறாங்க. அங்கேயும் வந்து ரொம்ப வந்து பக்தி மான்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. அந்த மாதிரி வந்து கோவிலுக்கு போகிறபோது எஸ்பெஷலி வந்து அந்த கிமோனோ ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நிறைய போடுறாங்க. நம்ம திடீர்னு ஒரு இடத்துலேருந்து அவங்க சொல்லுவாங்க இங்கே இறங்கி இப்படி போகணும்னு சொல்லுவாங்க டூர் மேனேஜர். அப்போ நாங்கள் போயிட்டே இருப்போம், பார்த்தா திடீர்னு பார்த்தா நிறைய வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் வந்து கோவில் இருக்கும். ஸோ வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு கோவிலுக்கு போகிறதா நிறைய பேர் வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த கிமோனோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டுட்டு அவங்க வந்து கோவிலுக்கு போகிறாங்க. ரொம்ப வந்து பக்தி ஜாஸ்தி. அது மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பு, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் வந்து சுறுசுறுப்பான ஆளுங்க அப்படின்னு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப வந்து இதுவாக இருப்பாங்க போல், ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருப்பாங்க போல். அதனால் யாருமே ரொம்ப வெயிட் போட்டு குண்டா அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப வந்து நார்மல் இதில் தான் இருக்காங்க. அது மாதிரி ட்ரெஸ் விஷயத்துலேயும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. சில கண்ட்ரியில் போனால் கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், லேடிஸ் ட்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கண்ட்ரியில் பொறுத்த மட்டும் நீட்டாக ரொம்ப அழகாக நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இந்த புல்லட் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா, ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. அது வந்து நம்ம ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இதில். இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜப்பான் விசிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜப்பான் வந்து விசிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவசியம் வந்து எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் போகிறதுக்கு. நாங்கள் போனது வந்து செரி பிளாசம் அப்படிங்கிற டூர் நேமே செரி பிளாசம் அப்படின்னு தான் இருந்தது. ஏன்னு கேட்டால் அது வந்து அந்த செரி பூ வந்து பூ பூக்கிற டைம், அதுக்காக தான் இந்த டைமை பார்த்து போட்டிருந்தாங்க அவங்க இந்த ப்ரோக்ராமை. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து அந்த மரத்தில் வந்து பூ பூக்கிறது வந்து ரொம்ப அழகாக, மரத்தில் இலையே தெரியாது, ஃபுல்லாக பூ தான் பூத்துருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் அந்த டூருக்கு பேரே வந்து செரி பிளாசம் அப்படின்னு தான் வந்து நேம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அது மாதிரி அங்கங்கே வந்து ஃபெரியில் போயிட்டு நாங்கள் போனோம். நிறைய வந்து ஃபெரியில் போயிட்டு இந்த கோவிலுக்கு போகிறது அந்த மாதிரி, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது அந்த மாதிரி வந்து போயிட்டு வந்தோம். ஜப்பான் கண்ட்ரி அப்படின்னு எடுத்திங்கன்னா நிறைய தீவுகள் இருக்குது அதுக்குள்ளே. ஸோ எக்கச்சக்க தீவுகள் இருக்குது. இப்போ வந்து டோக்கியோ வந்து கேபிட்டலாக இருக்குது. அதுக்கு முன்னாடி 2-3 தடவை வந்து சேஞ்ச் ஆகி வெவ்வேறு ஊர் வந்து கேபிட்டலாக இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து டோக்கியோ தான் வந்து 2 வருஷம் வந்து கேபிட்டலாக இருந்திருக்கு.
எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அது வந்து ரைசிங் சன் அப்படிமா சூரியன் முதலில் உதிக்கும் நாடு அப்படின்னு நம்ம வந்து ஏற்கனவே வந்து படிச்சிருப்போம் சோஷியல் ஸ்டடிஸில் சின்ன வயசாக இருக்கும்போது ஒன் வேர்டு கொஸ்டின் ஆன்சருக்கெல்லாம் அது வரும் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. எங்களுக்கு வந்து அங்கே ஜப்பானில் வந்து லோக்கல் கைடு ஒருத்தர், அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் ஆனவர், அவர் ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா பேசினார். அவர் ரொம்ப சாஃப்ட்டு, நல்ல வயசானவர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த கைடு வந்து லோக்கல் கைடாக எங்களுக்கு கூடவே வந்திருந்தார். எங்களோட டூர் மேனேஜர் தனியாக அவங்களும் இருப்பாங்க. அங்கே உள்ள லோக்கல் ஆளுங்களையும் வந்து வச்சுருந்தோம். அவர் பேர் நாகமராசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப நல்லா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பொறுமையாக வந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு. இப்போ எங்களோட சேர்ந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, எல்லாமே புது ஆளுங்க, ஆனால் எல்லாம் ரொம்ப நல்லா பழகினாங்க, ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ரொம்ப நல்லா இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட எல்லாம் பழகி புதுசாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க இதில் இந்த டூரில். அது மாதிரி ஜப்பான் பொறுத்த மட்டும் அவங்களுக்கு பயமே கிடையாது, திருட்டு பயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ரொம்ப அமைதியான நாடு, அது மாதிரி நிறைய பேச மாட்டாங்க, வந்து காரியம் சாதிக்கிறது அந்த மாதிரி நல்லா ஒரு ரொம்ப நல்ல ஒரு கண்ட்ரியாக இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அது மாதிரி இந்த டூரில் வந்து அங்கே சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டமே படலை என்ன கேட்டால், மெயினாக வந்து இவங்க வந்து நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலில் காலம்பர பிரேக்ஃபாஸ்ட் இருக்கிற காண்டினென்டல், மத்தியானம் லஞ்சும் டின்னரும் நம்மளோட இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு தான் கூட்டின்னு போவாங்க. ஏன்னா அங்கே நம்ம சாப்பிட்டா கூட ஒரு வேலை ரெண்டு வேலை தான் சாப்பிட முடியும், அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. அதுவும் நம்ம வெஜிடேரியன்ஸ் நிறைய பேர் இருந்தோம். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம் நம்ம வெளியில் போய் சாப்பிட்றது அப்படிங்கிறது. அவங்க வந்து நிறைய வந்து எல்லா இடத்துலையும் வந்து வச்சுருக்காங்க அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஸோ சாப்பாடு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. மெயின் திங் நமக்கு சாப்பாடு வேணும் இல்லையா. ஸோ மத்தியானம் லஞ்சும் டின்னரும் ரொம்ப நல்ல ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து கூட்டின்னு போய் விடுவாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக இந்த டூர் வந்து ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணிட்டு நான் அப்பப்போ போடுறேன், அதை அவசியம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா போன இடத்துல சில டைம் வந்து நம்ம பார்க்குறதுக்கே டைம் சரியாக போயிடும், வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏதோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேப்சர் பண்ணது மட்டும் நான் உங்களுக்கு வந்து போடுறேன், பார்த்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களும் வந்து ஜப்பான் ட்ரிப் போகிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ரொம்பவே நல்லா என்ஜாயபிளாக இருந்தது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.